kids, good morning. Very nice. In general awareness, today let us learn about the good manners that you must follow at school. School la nama enna enna good manners follow pannanum abingiradha nama paakaporam seringla. Before I begin, I tell you the meaning of the word manners. Manners அப்படினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் சரிங்களா. Manners அப்படினா என்னது? இப்போ நீங்க ஸ்கூலுக்கு வாரீங்க, ஸ்கூல்ல இதுதான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நீங்க பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நடைமுறை இருக்கும் சரிங்களா. அதுதான் என்னது? Manners. Manners அப்படினா என்னது? Manners is the way in which that you must behave or to do things. Okay, there are few good manners that you must follow at school. ஸ்கூல்ல எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் குட் மேனர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், யூஸ் மேஜிக் வேர்ட்ஸ். யூ மஸ்ட் யூஸ் மேஜிக் வேர்ட்ஸ். மேஜிக் வேர்ட்ஸ்னா என்னது? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம்ல, மேஜிக் வேர்ட்ஸ்னா என்னென்ன இருக்கும்? தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ, வெல்கம், இதில் என்னது? மேஜிக் வேர்ட்ஸ். இந்த மேஜிக் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு குட் மேனர் சரிங்களா. சரி ஓகே, இந்த பிக்சரை பாருங்கள். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் என்ன தெரியுது? எஸ், தேர் ஆர் டூ பாய்ஸ். ரெண்டு பாய்ஸும் ஸ்கூலில் இருக்காங்க. ரைட் சைடில் உள்ள பாய் லெஃப்ட் சைடில் உள்ள பாய்க்கு என்ன பண்ணுறான்? கிஃப்டை ப்ரெசன்ட் பண்ணுறான். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள பாய் ரைட் சைடில் உள்ள பாயை பார்த்து என்ன சொல்கிறாங்க? தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தேங்க்யூ அப்படின்னா என்னது? தேங்க்யூ இஸ் அ மேஜிக் வேர்ட். இந்த மாதிரி மேஜிக் வேர்ட் யூஸ் பண்ணுறது ஒரு குட் மேனர் சரிங்களா. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி செகண்ட் ஒன் இஸ் யூ ஷுட் ஷேர் யுவர் திங்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரையான்ஸோ இல்லை கலர் பென்சிலோ எதுவும் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோடது கொடுத்து ஷேர் பண்ணலாம் சரிங்களா. ஷேர் பண்ணுறதும் ஒரு விதமான குட் மேனர்ஸ். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் என்ன தெரியுது? எஸ், தெர் ஆர் டூ பாய்ஸ் சிட்டிங் ஆன் அ பெஞ்ச். ரெண்டு பேரும் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அதில் ரைட் சைடில் உள்ள பையன்கிட்ட, ரைட் சைடில் உள்ள பாய்கிட்ட க்ரையான்ஸ் இல்லை. எதுக்கு அவன்கிட்ட க்ரையான்ஸ் இல்லை? அவன் ஸ்கூலுக்கு வரும்போது வீட்லேயே மறந்து க்ரையான்ஸை வச்சுட்டு வந்துட்டான். இப்போது இந்த பீரியடில் அவனுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு க்ரையான்ஸ் தேவைப்படுது. ஸோ ரைட் சைடில் உள்ள பாய் லெஃப்ட் சைடில் உள்ள பாய்கிட்ட க்ரையான்ஸ் கேட்குறான். லெஃப்ட் சைடில் உள்ள பாய் என்ன பண்ணுறான்? அவனோட க்ரையான்ஸை அவனுக்கு ஷேர் பண்ணுறான். ஸோ ஹி என்ன பண்ணுறான்? ஷேர் பண்ணுறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் ஆல்சோ ஏ குட் மேனர். தேர்ட் ஒன் இஸ் greet others. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வாரீங்க சரிங்களா. ஸ்கூலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹாய், குட் மார்னிங் அப்படின்னு சொல்வீங்கள்ல, அதுதான் என்னது? கிரீட்டிங் சரிங்களா. லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் என்ன தெரியுது? எஸ், தெர் ஆர் டூ பாய்ஸ் ஸ்டாண்டிங் இன் அ கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூமில் ரெண்டு பாய்ஸ் நிற்கிறாங்க. அதில் ஒன் பாய் என்ன சொல்கிறான்? குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை க்ரீட் பண்ணுறான். குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறது ஒரு குட் மேனர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க சரிங்களா. டீச்சரும் நீங்களும் இருக்கீங்க. இன்னொரு கிளாஸ்லேருந்து ஒரு மேம் உள்ளே வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நின்று குட் மார்னிங் மிஸ் ஆர் குட் ஆஃப்டர்நூன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மிஸ்ஸை க்ரீட் பண்ணணும். ஓகே கிட்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் ஹெல்ப் அதர்ஸ். ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா உங்கள் டீச்சர்ஸோ யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா. இந்த பிக்சர் பாருங்கள். இதில் ரைட் சைடு உள்ள பாயோட லெக்கில் என்ன ஆயிருக்கு? அடிபட்டிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு உள்ள பாய் வந்து அவன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது தேவையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக செய்யணும் சரியா. ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு குட் மேனர்ஸ். நெக்ஸ்ட், லிசன் டு யுவர் டீச்சர்.
ஸ்கூலில் நீங்கள் எங்கே இருப்பீங்க? கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ப்ளே கிரவுண்ட்லேயோ எங்கே இருந்தாலும் டீச்சர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணும் சரிங்களா? இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பிக்சரில் டீச்சரோட கையில் என்ன இருக்குது? எக்ஸ் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது? க்ரையான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கிட்ட யார் இருக்கா? எஸ் ஒன் பாய் நிற்கிறாங்க, அப்படி தானே? அந்த பாய்கிட்ட டீச்சர் என்ன சொல்கிறாங்க? இந்த க்ரையான்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீனும் எடுத்துப்போ அப்படின்னு டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்? அதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுறான். டீச்சர்ஸோ இல்லை வேறு யாருனாலும் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட், ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டெல் சம்திங். ஸ்கூலில் இப்போ எல்லாருமே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம் சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ, டீச்சர் வந்து லெசன் நடத்தும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே டக்குன்னு டீச்சர் அப்படின்னு கூப்பிடக்கூடாது சரிங்களா? மிஸ் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹேண்டை ரேஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஹேண்டை ரேஸ் பண்ணணும் சரிங்களா? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டெல் சம்திங். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஹேண்டை ரேஸ் பண்ணணும் சரிங்களா? இந்த பிக்சர் பாருங்கள், இங்கே 3 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? கிளாஸை லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு சரிங்களா? ஸோ அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? ஹேண்டை ரேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனோ நீங்கள் டீச்சர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உங்கள் ஹேண்டை ரேஸ் பண்ணணும். நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சேஃப்டி அட் ஹோம் அண்ட் சேஃப்டி ஆன் ரோட்ஸ். வீட்லேயும் ரோட்லேயும் நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சேஃப்டி அட் ஸ்கூல். ஸ்கூலில் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்தணும் அண்ட் நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட், டூ நாட் ரன் இன் தி கிளாஸ் ரூம். இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க சரிங்களா? கிளாஸ் ரூமில் ப்ளே கிரவுண்ட் மாதிரி விளாடக்கூடாது சரிங்களா? கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரன் பண்ணுவீங்க, ஓடி பிடிச்சி விளாடுவீங்க. அப்படி விளாடும்போது என்ன ஆகும்? கீழே உள்ள டெஸ்கோ இல்லை பெஞ்சோ உங்கள் காலில் தடுக்கி நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. கீழே விழுந்து அது உங்களுக்கு தான் தலையில் இல்லாத எங்கேயாவது அடிபட்டுரும். ஸோ கிளாஸ் ரூமில் ஓடவே கூடாது. கிளாஸ் ரூமில் ஓடும்போது கதவு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயும் நீங்கள் போய் மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? கிளாஸ் ரூமில் ஓடக்கூடாது. நெக்ஸ்ட், டூ நாட் ரன் அப் அண்ட் டவுன் இன் தி ஸ்டேர்ஸ். என்ன பார்க்க போகிறோம்? டூ நாட் ரன் அண்ட் டவுன் தி ஸ்டேர்ஸ். நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது உங்கள் கிளாஸ் இப்போது அப்ஸ்டார்ஸில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ஸில் ஏறும்போது ஓடிட்டு போவீங்க. அப்படிலாம் ஓடிட்டு போகக்கூடாது சரிங்களா? மெல்ல தான் போகணும். நீங்கள் ஓடும்போது உங்கள் லெக் வந்து என்னாகும்? ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டுனீங்க என்னாகும்? மேலேருந்து கீழே விழுந்துருவீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் அது ஹார்ட் ஆகும். அதனால் ஸ்டார்ஸில் ஏறும்போதோ இல்லை இறங்கும் போதோ மெல்லமாக தான் இறங்கணும் அண்ட் எப்போவுமே ஓடக்கூடாது சரிங்களா? தேர்ட் ஒன் இஸ், டூ நாட் ப்ளே வித் ஐடி கார்டு. ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாருமே என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்கூலில் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? ஐடி கார்டை நீங்கள் என்ன பண்ணணும்? எப்போவுமே கழுத்தில் வியர் பண்ணணும். அதை பிடிச்சி வாயில் வைக்கிறது, அப்புறம் அதை வச்சு ப்ளே பண்ணுறதுலாம் கூடாது சரிங்களா? அப்படி நீங்கள் பண்ணும்போது வாயில் வைக்கும்போது என்ன ஆகும்? ஐடி கார்டில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாமே உங்கள் வாயில் போய் உங்களுக்கு தான் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஐடி கார்டை வச்சு எப்போவுமே ப்ளே பண்ணக்கூடாது. அது ஒன்லி ஃபார் ஸ்கூல் பர்பஸ். ஃபோர்த் ஒன் இஸ், டூ நாட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவீங்க? விளாட்றேன்னு சொல்லிட்டு பென்சிலோட கூர்மையான பகுதியை வச்சு குத்தி விளாடுவீங்கள்ல, அப்படிலாம் செய்யக்கூடாது சரிங்களா? அப்படி நீங்கள் குத்தும்போது மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆகும்? அது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ பென்சிலை வச்சியோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை வச்சியோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை எதையும் போக் பண்ணக்கூடாது சரிங்களா? தென் ஃபிஃப்த் ஒன் இஸ், டூ நாட் புஷ் எனி ஒன்.
நீங்கள் இப்போ ப்ளே க்ரௌண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்ருக்கீங்க சரிங்களா, ஸ்கூலில் ப்ளே க்ரௌண்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்டை தள்ளி விடுறதோ இல்லை அவங்க நடந்துட்டு இருக்கும்போது தள்ளி விடுறதோ அதெல்லாம் கூடாது சரிங்களா. நீங்கள் தள்ளி விடும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க கீழே விழுந்து அவங்க கை காலெலாம் அடிபட்டுரும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போதோ இல்லை என்ன செய்ய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து தள்ளி விடக்கூடாது. டூ நாட் புஷ் எனி ஒன். சிக்ஸ்த்து ஒன் டூ ஒன் இஸ் டூ நாட் புட் திங்ஸ் இன் யம் மவுத். ஸ்கூலில் ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த திங்ஸை வாயில் வச்சு கடிக்கிறது, ஃப்ரீயான டைமில் என்ன பண்ணுவீங்க, செயினை வாயில் வச்சு கடிக்கிறது, அந்த மாதிரிலாம் கூடாது சரிங்களா. அது உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு போய் உங்களுக்கு ஹர்ட் பண்ணும். அதனால் டூ நாட் புட் திங்ஸ் இன் யோர் மவுத். இந்த ஆப்ஜெக்டில் பாருங்கள், இந்த பிக்சரில் என்ன தெரியுது, எஸ் அங்கே ஒரு பையன் வந்து வாயில் என்னமோ வச்சிட்ருக்கான். அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது சரிங்களா, எப்போவுமே எந்த ஒரு திங்ஸையும் வாயில் வைக்கக்கூடாது. Okay kids, I hope you understand these topics. Thank you, bye bye.